ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம 2015 ரிலீஸ் ஆன ஹவுல் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து காட்டுப்பகுதிக்குள்ளே போய் சிக்கிக்கிச்சு. அது ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை வருது. அதை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ நம்ம படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோ. அவர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறாரு. சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு வந்து ப்ரொமோஷன் லெட்டர் போட்டு வச்சுருக்கிறாரு. பட் அங்கேயும் ஒரு பாலிட்டிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால சூப்பர்வைசர் போஸ்ட் வந்து வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்படுறாங்க. அந்த புது சூப்பர்வைசர் அந்த ஆளுக்கும் இந்த ஆளுக்கும் என்ன பிரச்சனைன்னு படத்தில் காட்டலை. அவன் வந்து இவன்ட்ட வந்துட்டு நைட் டிபார்ட்மெண்ட் நைட் டியூட்டி போடுறேன், நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுறான். இல்லைனா உன் வேலையை பறிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறான். ஸோ நம்ம ஹீரோக்கும் இங்கே நோ வே. ஸோ அவனும் அதை எடுத்து பண்ணுறான். ட்ரெயினை பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து ஈஸ்ட் போர்ன் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ போயிட்டே இருக்கும் போது நடுவில் வந்து சம் ப்ராப்ளம் வரனால எமர்ஜென்சி பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ட்ரெயினை வந்து எமர்ஜென்சி பிரேக் பண்ணி நிப்பாட்டுற மாதிரி ஆயிடுது. ஸோ அது வந்து மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்டு, அங்கே வந்து டெட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். எப்படின்னா அங்கே டவரே இருக்காது, யாரும் யார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிக்கவே முடியாது. இன்ஜின் ஆப்ரேட்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இறங்கி போய் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்க போகிறாரு. அப்போ அவர் என்ன பார்க்குறாருனா, ஒரு டீர் மான் இருக்குல்ல அது வந்து ட்ரெயினோட அண்டரில் மாட்டிக்கிச்சு. அதை அவர் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேச்சர், அது ஒரு மனுஷன் மாதிரியும் இல்லாமல் ஒரு ஓனாய் மாதிரியும் இல்லாமல் ஒரு ஜந்து, அது ஒரு கிரியேச்சர். ஸோ அது வந்து இவரை கொன்றுது, டிரைவரை கொன்றுது. ட்ரெயின் ரொம்ப நேரமாக எதுவுமே ஆக்ஷன் இல்லை, எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை. அங்கே டிரைவர்கிட்ட வந்துட்டு அந்த சர்வெண்ட் பேசுகிறான், ஒரு இது மாதிரி கிளிக் பண்ணி ஒரு பட்டன் கிளிக் பண்ணி பேசுனா அங்கே கேட்கும் போல் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரெயின் கிளிக் பண்ணி பேசுகிறான். பட் அங்கே வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸும் இவங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு அவங்களுக்கும் தெரியல. இவங்களும் அவங்கள வந்து அமைதியாக வச்சுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, பட் நோ ரெஸ்பான்ஸ். அவங்களாம் கடைசியாக இறங்கி போகிறதுக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க இறங்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பட் திறக்க முடியல, டோரை திறக்க முடியல. அது ஒரு கீ போட்டால் தான் திறக்கும், அந்த மாதிரி அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங். ஸோ கடைசியில் இவனும் ஒத்துக்கிறான் சரின்னு சொல்லிட்டு கீ போட்டு திறந்து எல்லோரையும் வெளியே அனுப்பிச்சி விட்றான். இவன் தான் முன்னாடி ஹீரோ தான், ஜோ தான் வந்து முன்னாடி தலைமை தங்கி எல்லாரையும் கூட்டி போகிறான். அப்போ தான் அவங்க ஆன விஷயம் நோட் பண்ணுறாங்க, என்னென்னா அந்த டிரைவர் இருக்கான்ல அவன் குடல் குந்தான் எல்லாம் வெளியே வந்து கடந்து செத்து கிடக்கிறான். அவன் செத்துக்கிறத பார்த்து எல்லாருக்குமே பீதி ஆயிடுது. திரும்பி ட்ரெயின்குள்ளேயே வந்துடுறாங்க. அந்த மிருகம் உள்ளுக்குள்ளே வர முடியாத மாதிரி அடைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி அந்த மிருகம் வந்துடுது. பட் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அதை அடித்து கொன்றாங்க. அது கொன்னாலுமே வந்து அது ஒரு சத்தத்தை ஏதோ ஒன்று எழுப்பி விட்டு செத்துருது. அதை கேட்டு பக்கத்தில் அதே மாதிரி மிருகங்கள்லாம் ஒரு கூட்டமே இருக்குது. அது எல்லாம் என்ன செய்யுது, இவங்களை தேடி வர ஆரம்பிக்குது. ஸோ தப்பிச்சு ஓடி தான் அவனு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதில் நிறையா பேர் செத்துடுறாங்க. ஸோ ஹீரோவுமே அதில் வந்து ஹீரோனை காப்பாற்றுறதுக்காண்டி அவர் தன்னோட உயிர் தியாகம் பண்ணி கடைசியில் செத்துடுறாரு. ஹீரோயின் அவங்க ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க, சேஃபாக ஸ்டேஷன் போயிடுறாங்க. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அந்த மிருகங்களால் யாரெல்லாம் கடிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து அந்த மிருகமாகவே மாறிடுவாங்க. அதுதான் இந்த படத்தோட மெயினான ஒரு லாஜிக் மாதிரி வச்சுருக்காங்க இவங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓனாயினால் கடிக்கப்பட்டு அவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தனை கொல்லும் போது அவங்க கையில் இருக்க விரலை பார்த்தா ஒரு மோதிரம் இருக்குது. எங்கேயாவது ஒரு கிரியேச்சர் மோதிரம் போட்டு தெரியுமா என்ன, ஒரு ஜந்து. ஸோ அதை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ இதாங்க படம். அப்போ அவங்களுக்குலாம் ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம ஹீரோவும் உயிர் தியாகமானால் போயிட்டாரு அப்படி தானே, அப்போ அவர் நிலைமை என்ன? கடைசியில் தான் அவங்க காட்டுறாங்க, ஹீரோவும் அதே இதுவாகிட்டார், ஓனாய் மனிதன் மாதிரி ஆகிட்டார். ஓகே கைஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், படபஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.